நேபாளத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட 21,000 ருத்ராட்சங்களால் ஆன விநாயகர் சிலை, 101 வலம்புரி சங்குகள் வைத்து விநாயகர் சிலை பக்தர்கள் தரிசனம். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக பொது வெளிகளில் கொண்டாடப்படாமல் இருந்த விநாயகர் சதுர்த்தியானது இந்த ஆண்டு நாடெங்கிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆணை முகத்தோனுக்கு அழகிய கவரும் வடிவில் ஆங்காங்கே வித்தியாசமான வடிவில் சிலைகள் அமைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக வடசென்னை திருவொற்றியூர் பகுதியில் வசித்து வரும் ஜெகசுந்தரி இந்த ஆண்டு நேபாளத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட 21,000 ருத்ராட்சங்களால் விநாயகர் சிலையை பக்தர்களின் வழிபாட்டிற்காக வைத்துள்ளார். தொடர்ந்து 7 ஆண்டுகளாக விநாயகர் சிலையை பொதுமக்களின் தரிசனத்திற்காக வைத்து வரும் இவர் இந்த ஆண்டு 21,000 ருத்ராட்சம் மற்றும் 101 வலம்புரி சங்குகளோடு விநாயகரை வைத்துள்ளார். இது குறித்து அவர் கூறும் போது, வடிவடி மாணிக்கம் சங்கநாத அறக்கட்டளை சார்பாக திருவொற்றியூர் தேரடியில் 7 அடி ருத்ராட்ச விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. இது வந்து 7வது வருஷம். கடந்த 4-5 வருஷமாக நாங்கள் வந்து கைவினை பொருட்களால் செய்யப்பட்ட விநாயகரை தான் பிரதிஷ்டை பண்ணுறோம். காரணம் என்னென்னா, சுற்றுப்புற சூழலில் வந்து மாசுபடுத்தக்கூடாது, டஸ்ட் ஆஃப் பாலிஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால செஞ்சுருக்கோம். போன வருஷம் தேங்காயில் செஞ்சோம், அது பிரசாதமாக விநியோகம் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த வருஷம் தேங்காய் நாறு, மூங்கில் குச்சி இதெல்லாம் வச்சு 21,000 ருத்ராட்சங்களை கொண்டு இந்த விநாயகரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இது வந்து மாலை வந்து வழிபாடு முடித்தோடனே அவரை வந்து பிரித்து மக்களுக்கு வந்து இதை வந்து பிரசாதமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவோம். எத்தனை நாளைக்கு வச்சிருக்கோம்? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் வச்சுருக்கோம். சங்கநாத அறக்கட்டளை இதோட ஸ்பெஷாலிட்டியே சங்கு தான். எப்பவும் போல 108 வலம்புரி சங்கு வந்து அவர் முன்னாடி வந்து வச்சிருக்கோம். மேடம், விநாயகரோட சேர்த்து எலியும் எல்லாமே? ஆமா, மொத்தமாவே ருத்ராட்சத்தினால செய்யப்பட்டது தான். எலியும் கூட மூஷிகமும் நாங்க வந்து ருத்ராட்சத்துல தான் செஞ்சு வச்சிருக்காங்க ஐயா. ஏன்னா இது ஒரு சிறப்பா இருக்கணும் அப்படின்றது. மோஸ்ட்லி வந்து நம்ம அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கடல் நீர் உயிர் வாழ்கள்லாம் நம்ம வந்து பாதிப்புக்குள்ளாக்க கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காகவே நம்ம வந்து இயற்கை முறையில வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை இப்படியும் கொண்டாடலான்றதுக்காக தான் இத்தனை வருஷமா நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் வந்து சிறப்பாக செய்யணும், விநாயகரை செய்யணும். போன வருஷம் வந்து கொரோனா இருந்ததுனால எங்களுக்கு இந்த இடம் அமையல. நாங்கள் பாலசுப்ரமணியர் ஆலயத்தில் வச்சு வழிபட்டோம் தேங்காவில். இந்த வருஷம் வந்து ருத்ராட்சத்தில் விநாயகரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். இது உலக மக்கள் அனைவரும் இன்புற்று வாழணும், பொருளாதாரம் மேம்படணும், நாட்டு மக்களெல்லாம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தேவைக்கேற்ப மழை பொழியணும், நாடு வளம் பெறணுன்றது தான் எங்களுடைய விண்ணப்பமாக வச்சுருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் கோயில் திறக்கலன்ட்டு கொரோனாவில் கேட்டோம். அந்த மாதிரி இந்த சங்கடஹர சங்கு விநாயகர் வந்து பிரார்த்தனை வச்சதில் எல்லோரும் கோயிலை சீக்கிரமாக திறந்தாங்க. அதை போல் மக்களும் வந்து அவங்களுடைய இயல்பு நிலை வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பொருளாதாரம் வந்து மேம்படணுன்றது தான் எங்களுடைய முக்கியமான மோட்டிவாக வச்சுருக்கிறோம். அடுத்த வருஷம்லாம் நல்ல மக்களுடைய நிலை வந்து நல்ல உயரணுன்றது தான், பொருளாதாரத்துலேருந்து மேம்பட்டு வரணுன்றது தான் என்னுடைய விண்ணப்பமாக நாங்கள் வந்து இந்த அறக்கட்டளை மூலமா வச்சுருக்கிறோம். நம்ம பக்தர்களுக்கு வந்து இதை பிரசாதமாக பிரித்து அவங்களுக்கு நாங்கள் கண்டமணியாக கட்டி விட்டுருவோம். கேட்குறவங்களுக்கு வீட்டில் அவங்க கையில் கொடுத்துருவோம். ருத்ராட்சம்லாம் வந்து இதுலேருந்து வருது, நேபாளத்துலேருந்து வருது. அது வந்து இப்போ இங்கேன்னா லோக்கலில் வாங்கினோம்னா அந்த ரேட்டு அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் அங்கேருந்தே வர வச்சுட்டு இது பண்ணுறோம். நேபாளத்துலேருந்து தான் வருது இந்த காயெல்லாம். சார், இதுக்குண்டான செலவு எவ்வளோ ஆச்சு? இதுக்குண்டான செலவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் கிட்ட இதுக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்கு. 5 நாளில் வந்து செய்திருக்கிறோம் அந்த விநாயகரை. இல்லை, மொத்த செலவு வடம்புக்கு 50,000 ரூபாய். வெறும் விநாயகர் மட்டும் தான், விநாயகர் மட்டும், அதுக்கு செய்கூலி, அது ருத்ராட்சம் இதெல்லாம் சேர்த்து 50,000 ரூபாய் ஆகுது. இன்னும் செட்டு இது போடுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய்க்கு மேலே போயிடும். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.